வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே எல்லாரும் சுகமாக இருக்கின்றீர்களா உலகளாவிய நிலையில் இருந்து நம்முடைய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் இந்த வேலையில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலை இந்த வித்தை எப்போது தோன்றியது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க ஈஸ்வரன் என்ற பரம்பொருளுக்கு எப்போது சுவாசம் என்று ஒன்று வந்ததோ அந்த சுவாசத்தோடு சேர்ந்து வந்தது தான் வேதம் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதம் நான்கு வேதங்கள் என்று அந்த வேதங்களுக்கு நேத்திரஸ்தானமாக கண் போன்றது தான் ஜோதிடம் என்று சொல்லப்படுகிறது அதனால ஜாதகம் என்றது ஈஸ்வரனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது ஜாதகத்தை எதற்கு பார்க்குறோம் வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய இடர்பாடுகளை தனிப்பதற்கும் அதிலே இருந்து நம்மை கா பாதுகாத்து கொள்வதற்கும் தான் இந்த ஜாதகத்தை போய் பார்க்குறோம் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்தோம்னா அதில் சொல்லப்படக்கூடிய எதிர்மறையான விஷயங்களுக்கு உண்டான பரிகாரத்தை நாம் செய்து அதிலேருந்து நாம் வந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி ஆக்கிக் கொள்ள முடியும் ஏழரை சனி கண்ட சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி கேது திசை ராகு திசை எந்த திசையாக இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை இந்த கெடுபலன்கள்லாம் எப்படி அதாவது நம்மளுடைய பிராப்த கர்மா அப்படின்வா நம்ம பிறந்த சென்ற பறவையில் செய்த விஷயங்களுக்காக சில வேலைகளில் இந்த வாழ்க்கையில் சில வேதனைகளை அனுபவிக்கக்கூடும் அதிலேருந்து நம்ம எப்படி வந்து மென்மேலும் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் அதுலேருந்து விடுபடுவதற்கு அடுத்த பிறப்பு அடுத்த பிறப்பு அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான பிறப்பு இருக்குது இல்லையா அதுலலாம் நம்ம வெற்றி பெறுவதற்கு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அதற்கு உண்டான பரிகாரங்களை செய்தாலே சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சனி ஏழரை சனி நடக்குதுங்க சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு கொடுக்கறது நமக்கு ஒரு பரிச்சயங்க அந்த பரீட்சையில் நம்ம வெற்றி பெறலாம் ஆனால் அந்த மு முறையாக இருக்கணும் தர்மத்தை சார்ந்து இருக்கக்கூடிய யாரையும் சனி பகவான் உரசி பார்ப்பதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஜோதிடம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில எல்லாரையும் பயமுறுத்துவதற்காக ஏற்பட்ட ஒரு விஷயமே கிடையாது அது ஒரு மூட நம்பிக்கையும் கிடையாது மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு வாழ்க்கையை செம்மையாக சிறப்பாக வைத்திருப்பதற்கு உதவக்கூடிய ஒரு ஒரு வழி ஒரு முறை ஒரு திடம் ஒரு பாதை அப்படின்னா அதுதான் ஜோதிடம் என்று சொல்லப்படுகிறது நன்றி